ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பூ பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக ஊற்றுனுங்க பிரியாணிக்கு. இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நாலு பச்சை மிளகா, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு பட்டை, ரெண்டு லவங்கம் போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க வெங்காயத்தை. இதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதுவும் நல்லா 1 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. ஒரு கைப்பிடி புதினா தழை போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இது லைட்டாக ஒரு கலர் கிளறி விடுங்க. ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை. ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிய வேகணுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்லா மசிய வேகணும். சும்மா மூடி போட்டு 1-2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ வாழைப்பூ ஒன்று க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் ஒரு தண்டு மாதிரி இருக்கும், அதுவும் எடுத்துக்கலாங்க. நரம்பு மாதிரி இருக்கும், அதுவும் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது ஒரு கலர் கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ வாழைப்பூ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் போட்டுக்கலாம். வாழைப்பூ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதி பக்கமாக இதிலே வெந்து வந்துடணுங்க. அப்போ தான் அந்த துவர்ப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நான் அளந்து வச்சுருக்கிறேங்க. இந்த தண்ணி இதிலே ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு பற்றில நான் போட்டுக்கிறேங்க. உப்பு பார்த்திங்கன்னா 1 துளி ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போட்டு சாப்பாடு வேகும்போது சரியாக இருக்கும். மூடி போட்டு கொதி வரவழி வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றும் போது சோறு ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இப்போ பாருங்கள், சாப்பாட்டு அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு கிளறி கிளறி விடுங்க. இது கொதி வந்தவுடனே மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. மூடி போட்டு 1-2 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பளபளப்பாக இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டலை. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.